Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, welcome and welcome to Nanga Solala with me, Kani Mori and Praveena. Hi Kani. Praveena. Same pinch. Enna? Hi. இல்ல அது வந்து பயக்க எப்பவுமே நான் ஹாய் சொன்னேன் நீயும் சேம் டைம்ல சொன்னோம். இல்ல ஹேமா வந்து நான் இந்த எபிசோட்ல ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேனா, நீயும் வேற பேஷண்ட் வேற நான் கேள்விப்பட்டேன். சோ நீங்க வந்து எப்படி எனர்ஜியா பேசுவீங்களா இல்ல வந்து ரொம்ப சோகமா தான் பேசுவியா? அதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு டயலாக கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டு பாயிண்டும் டக்கரா வந்துச்சு. ஹேமாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது உண்மை. ஏன் ஹேமாக்கு தெரியும் நான் ஹேமாவை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எத்தனை எபிசோட்ஸா நானும் அவளும் மத்த ஆர்டிஸ்ட் நாங்க வந்து காசிப் பேசுமோ இல்லையோ, நாங்க ரெண்டு பேரே வந்து போட்டு தள்ளி பயங்கரமா கலாச்சிக்கோமா? சோ அந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இல்லையா அப்படின்றதுனால என் ஹேமாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது வந்து எனிவே நீ வந்து என்னென்ன காசிப்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கியா இல்லையா? ஏகப்பட்ட காசிப்ஸ். அப்படியா? நீங்க எப்படி? நான் சொல்லவா வேணும், நான் ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து பயங்கரமான அப்படியே ஒரு மிருகத்தை பத்தி சொல்ல போறேன். ஸ்ட்ராங்கான மிருகம் பத்தி. மிருகமா? புலி. புலி படம். ஓகேவா? அந்த டைட்டில் வந்து புலிங்கிறதுனால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன். சோ புலி பத்தினாலே ஆப்வியஸா நம்ம இளையதளபதி பத்தி விஜய பத்தி தான் இருக்கும் இல்லையா? விஜய பத்தி ரொம்ப சூப்பரான நியூஸ் இல்ல? அதேதான் செம்ம நியூஸ். இது வரைக்கும் நம்ம விஜய் பத்தி கேள்விப்படாத ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த தடவை. என்ன அப்படின்னா, நம்ம விஜய் சார் வந்து மூணு கேரக்டர்ல நடிக்க போறாராம். அதாவது ட்ரிபிள் ஆக்ஷன். அவரை ஸ்கிரீன்ல ஒரு வாட்டி பார்த்தாலே நாங்கெல்லாம் அப்படியே கீழே விழுந்து அழுவோம். ஐயோ விஜய் சார் இப்படி சூப்பரா நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னதை கண்ணீர் அப்படி சொல்லிடுமா? தெளிவா விஜய் ரசிகர்லாம் தப்பா எடுத்துக்கிட்டோம் சொல்லுங்க. அப்படி வந்து நீ சமாளிச்சுன்னா உனக்கு தான் நல்லது, எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. சோ புலியில வந்து விஜய் வந்து மூணு கேரக்டர்ஸ்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ராஜா காலத்து ஸ்டோரி இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம எப்பவுமே நான் புலி பத்தி சொன்னா இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லாம மறக்காம சொல்லிட்டே இருப்பேன். மிஸ் ஸ்ரீதேவி மேம் நடிக்கிறாங்க, ஹன்சிகா நடிக்கிறாங்க, ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறாங்க, நடிக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறது தெரியல. ஆனா இது வரைக்கும் நம்ம விஜய் சார் வந்து மூணு கெட்டப்ல ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சு பார்த்தது இல்லையா? சோ மூணு கெட்டப்ல இருந்தா சூப்பரா தான் இருக்கும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா போயான்னு தெரியல. பட் உண்மையான வந்து இப்படின்னு மூணா நடிக்கிறாரு, அது நம்ம சொல்லி ஆகணும். அப்படியே அவங்க கேட்டு அப்படியே வந்து அப்படியே. ஓகே.